அனைவருக்கும் வணக்கம். சத்தியோதயம் நல்லதே நடக்கும் மாஸ்டர் ஸ்ரீஜி அவர்களுக்கு வணக்கம். என் பேர் ஸ்ரீகாந்துங்க. நான் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் தீபதனம் வந்து ஒரு 2-3 வருஷமாக அட்டன் பண்ணிகிட்ருக்கேங்க. ஐடி கம்பெனினாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய நிறைய ஒர்க்ஸ் இருக்கோங்க, நிறையா கால்ஸ், நிறைய திட்டு வாங்கிறது இருக்கும், கோவம் எல்லாமே இருக்கோங்க. நம்ம எல்லாருமே பிறந்த எல்லாருக்குமே வந்து சுற்றி மாயை அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க. நம்ம எல்லாருமே மாயில் அகப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். தீபதினம் மெயினாக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாயின் பிடியிலேருந்து நம்மளை விளக்கி, நம்ம அக இருளை போக்கி, நம்மளை வந்து ப்ரெசண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு தாங்க தீபதினம். நான் நிறையா டைம் ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ ஒன்று ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், தீபதினத்துக்கு வருவாங்க. அதை முடிச்சுட்டு போகிறப்ப ஒரு தெளிவு, அப்படியே ஒரு என்டையர் சேஞ்ச் ஓவர் இருக்குங்க. நான் ஒரு குழப்பத்தோட வந்தால் ஒரு தெளிவான மனப்பான்மையோட வெளியே போவாங்க. தீபதினத்தில் நடந்த ஒரு மிராக்கிள் நான் சொல்கிறேங்க. ஒரு 2-3 நாளுங்க நான் வந்து நைட்டு ஃபுல்லாக காலைல உட்காந்தா நைட்டு 11 மணி 12 மணிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக போயிட்டுருந்துச்சு. அது என்னென்னா கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. நைட்டு வந்து எப்போவுமே ஆன்சைட் அமெரிக்கன் பீப்புள்ஸ் கூட கால் இருக்கும், பேசிட்டு அவங்க வந்து லைக் 2 நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கோவம் என்ன இன்னும் பண்ணி கொடுக்க முடியலங்களாம் முடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. நானும் இங்கே ட்ரை பண்ணுறோம், வர மாட்டேங்குது, எதுவும் பண்ண முடில. நானும் சின்னடா போடான்னு சொல்லி ஒரு வந்து உட்காந்துட்டு சரி அன்றைக்கி தீபதினம் கிளாஸ் 2 hours போனாலும் பரவாயில்ல என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. முடிச்சுட்டு போயிட்டு 6 o'clock மெடிடேஷனாக 6 o'clock வரேங்க. ஒரு 2 hours வந்து மெடிடேஷன் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். ஒரு 8:30 9 உட்காடுறேன். ஒரு 12:00 முடிச்சு நான் அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணி அவங்க எல்லாமே ஹாப்பி, எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஹாப்பிங்க. இது எனக்கு எப்படின்னா ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் நான் ட்ரை பண்ணுறேன், முடியல. ஆனால் வந்துட்டு போயிட்டு ஒரு கிளியர் மைண்ட் செட்டில் பண்ணும்போது தெளிவாக எல்லாமே நடக்குதுங்க. அதாங்க எவ்வளோ கன்ஃபியூஷனில் வந்தாலும் ஒரு தெளிவான மைண்ட் நம்ம வெளியே போக முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் தீபதியானங்க. இது எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கணும், எல்லாருமே பயனடையணுங்க. சத்தியோதயம் நல்லதே நடக்கும். மாஸ்டர் ஸ்ரீஜி அவர்களுக்கு நன்றி.